மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் ஏற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது. ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை வேகமாக துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயில அறிவிப்பு அமைச்சர் வேகமாக சூரியமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். வினாயன் 2, மாண்புமிகு உறுப்பினர் 3S சந்திரன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் ஆர்க்கப்பேட்டை ஒன்றியத்தைச் சார்ந்த 38 ஊராட்சிகளில் 287 குடியிருப்புகள் உள்ளன. திருத்தணி மற்றும் ஆர்க்கப்பேட்டை ஊராட்சி ஒன்றியங்களில் அடங்கிய 9 ஊராட்சிகளில் உள்ள செருக்கனூர் மற்றும் 114 ஊரக குடியிருப்புகளுக்கு பொன்னை ஆற்றில் இருந்து குடிநீர் வழங்க விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நீர் ஆதாரம் இல்லாததால் கொசலை ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்க உத்தேசிக்கப்பட்டு ₹44.58 கோடி மதிப்பீட்டில் உயிர்நீர் இயக்கத்தின் JJM கீழ் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்ட பணிகள் தொடங்க பெற்று இதுவரை 15 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 2024 அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர இலக்கிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 53,630 மக்கள் பயன்பெறும் வகையில் 4 ஒன்றுக்கு 2.95 MLD குடிநீர் வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் திருத்தணி ஆர்க்கப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த 4 ஊராட்சிகள் உள்ள ஆர்க்கப்பேட்டை, வங்கனூர், ஐசிஎஸ் கண்டிகை மற்றும் SVG புறம் 57 குடியிருப்புகளுக்கு 4 ஒன்றுக்கு 55 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள 34 ஊராட்சிகளில் உள்ள 200 குடியிருப்புகளுக்கு ஊரக வளர்ச்சி முகமை மூலம் தனி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு 4 ஒன்றுக்கு 55 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திட்டத்தினை சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய சட்டமன்ற தொகுதியின் மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், நடப்பு திட்டத்திலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டிகளும் எண்ணிக்கை 47 செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இருப்பினும் சில இடங்களிலே இருக்கக்கூடிய குடிநீர் இணைப்பினை பயன்படுத்தி அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. கூடுதலாக சில இடங்களிலே பைப் லைன் விஸ்தரிப்பு தேவைப்படுவதால் அதனை அமைத்து தர அமைச்சர் முன் வருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு குடிநீர் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு எந்த இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்திருப்பார்கள். நகரங்கள் என்ற காரணத்தால், நாள்தோறும் விரிவடைகின்ற காரணத்தால் தேவைப்படும் இடங்களிலே பின்னாளில் அந்த இடத்தில் தொட்டி கட்டப்படும் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தரையிலே கட்டி சம்பாக இருந்தாலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியாக இருந்தாலும் தேவைப்படுகின்ற போது அதை கட்டி அனைத்து மக்களுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் செய்கிற வகையில் தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும்.